தலைவரே, லெஜண்ட் மூவி எப்ப ப்ரோ வருது? நீங்க தான் உங்க ட்வீட்ல லெஜண்ட் வந்துருவா? பறக்க விட்டீங்க. ஆமா, அத பத்தி பேசவே இல்ல போறீங்க. இவ்வளவு நேரமா லெஜண்ட் பத்தி. ஆமா ஆமா, ஐ திங்க் நீங்க காசி ப்ரோ வந்து லெஜண்ட் அண்ணாச்சியோட ஃபேமிலி இது ஃபேன் போல இருக்கீங்க. இல்லையா? ஃபேன் இல்லைங்க, அவரு அவரு அவருடைய கான்ஃபிடன்ஸ் இல்ல அந்த இது வந்து உண்மையிலே ரொம்ப பிடிச்சது. நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அவரு தெரியும், அவங்க வந்து நம்மள ட்ரோல் பண்றாங்கன்னு. ட்ரோல் பண்றாங்கன்றது பண்றாங்க பண்ணலன்றது விஷயம் இல்லைங்க. அவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஓகேவா? அவர் வந்து அவர்கிட்ட கோடி கோடிய, இங்க இருக்க ஹீரோட அதிகமா கோடி கோடிய பணம் இருக்கு. வருஷத்துக்கு ஆனா இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி சரவணா ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் நான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அங்க இருக்க ஸ்டாஃப் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு பதில் என்னன்னா, இவங்களோட அப்பா இவங்களோட ஸ்டாஃபை பாக்குறத விட 100 மடங்கு உங்களை நல்லாவே சூப்பரா பாத்துக்கிறேன், நல்லா ஒரு கைடு எடுத்து நல்லா ஒரு இதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் சொன்னாங்க ரொம்ப, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃபுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அவரு அவருக்கு அவருக்கு என்ன ஏஜ்? ஒரு 50 இருக்குமா? யாருக்கு ப்ரோ? அதுக்கு இருக்கு அண்ணாச்சிக்கா 50 மேல இருக்கு. என்ன ப்ரோ, அது எனக்கு தெரியல ப்ரோ. 50 மேல இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் ஏஜ். ஓகேவா? பெரிய பிசினஸ் மேன், பிக் பிசினஸ் மேக்னெட் அவரு. ஆனா அவர்கிட்ட வந்து ஹீரோட, நான் எனக்கு தெரிஞ்சு ஹீரோலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு 100 கோடி சம்பாதிப்பாங்கன்னா அண்ணாச்சி வந்து அசால்ட்டா அதை சம்பாதிச்சுட்டு போவாரு. அதோட 2 மடங்கு 3 மடங்கு சம்பாதிப்பாரு. ஆனா நடிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா சும்மா ஏதோ ஒரு ஜஸ்ட் படம் நடிக்காம டான்ஸ் ஆடணும். ஓகே, அது வருதோ இல்லையோ, அது ஒரு முயற்சி பண்ணி இங்க இருக்க ஹீரோட பெட்டரா தான் ஆடுறாரு. ஒரு முயற்சி பண்ணி ஏதோ ஒண்ணு அந்த அந்த வயசுல வந்து எஃபோர்ட் போட்டு மேக்கப் பண்ணி, ஓகே அவரை வந்து ட்ரோல் பண்ணலாம், மூஞ்சி வச்சுட்டு அவருடைய லுக்கை வச்சுட்டு ட்ரோல் பண்ணலாம். அதெல்லாம மீறி வந்து பாடியை மெயின்டைன் பண்ணி அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடி அந்த எனர்ஜியா இருக்காருல்ல, அதுவே பெரிய விஷயம் தான். அது எத்தனை பேரால இங்க முடியும்? சீக்கிரம் வந்துடும், வந்துடும் நினைக்கிறேன். எனர்ஜி, அந்த கான்ஃபிடன்ஸ், டான்ஸ் ஆடுறது எதிர்பார்க்கலாம். டேட்லாம் தெரியல. இது கேட்டீங்களா கரெக்ட்? பாட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏரியா எல்லாம் பழைய ஹாரிஸ் ஜெயராஜ் எட்டி பார்த்தாப்ல. ஆமா ஆமா, கார்த்திக் ப்ரோ தான் லெஜண்ட். சிங்கிள் ட்ராக் வந்தோடனே ரொம்ப குஷி ஆயிட்டாரு கார்த்திக் ப்ரோ. இல்ல இல்ல, எனக்கு தெரியும் இந்த படம். அதாவது நீங்க யோசிச்சு பாருங்களேன், நான் கம்பேரிசனுக்காக பேசல. இதை விட பெருசா லான்ச் ஆனவங்க, இதை விட பெரிய பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் லான்ச் ஆகும் போது இந்த அளவுக்கு கான்பிடண்டா வந்து இறங்கி எவ்வளவு செலவு பண்ணுவோம், பெரிய மியூசிக் டைரக்டர் போடுவோம், அதெல்லாம் பண்ணல. அதான் அது இருக்கும், இதுவே பெரிய விஷயங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு லான்ச் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு அதெல்லாம் வந்து யாருக்குமே வராது. மச்ச எல்லாத்துலயும் வாசத்தான கட்டுறேன். நான் கேட்டேன் சூப்பரா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, செம்ம கிராண்டா இருக்குங்க. அப்ப அந்த முன்னாடி எல்லாம் ஒரு சூர்யா பாட்டு அந்த மாதிரி அந்த அந்த ம்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 ம